வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சொறு பச்சை மிளகாதாங்க. இந்த வர குக்வீத் கோமாளியில் பிரியங்கா உங்க செஞ்ச ஆந்திரா ஸ்பெஷல் குப்தி வெங்காய கூரா. இந்த ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 3 டேபிள்ஸ்பூன் போல் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் போல் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இதை எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து வெள்ளை எள்ளு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எள்ளு சேர்த்துட்டு எள்ளு இந்தளவுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதில் 2 டேபிள்ஸ்பூன் போல் துருவன தேங்காய் வந்து சேர்த்துருக்கோம். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து கொப்பரை தேங்காய் இருந்தால் கொப்பரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கோம். இது கூட பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 1/2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட 1 சின்ன துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இருந்துடலாம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து இது பண்ணுறதுக்கு நான் வந்து 250 கிராம் போல் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயில் வந்து நுனியில் இருக்க காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நாளாக வந்து கீறி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க இந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஏற்கனவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய்க்குள்ளே அந்த மசாலா எல்லா சைடு படுற மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி மீதம் இருக்கிற எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் நம்ம இந்த மசாலாவை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் இந்த மசாலா வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கத்திரிக்காய்க்குள்ளே வச்சது போக மிச்ச மசாலா இவ்வளோ இருக்குது பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும், நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கூடயே கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கூடயே 1 பச்சை மிளகாய், அடுத்து 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே வந்து கத்திரிக்காய் வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கத்திரிக்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கின பிறகு இதை வந்து மூடி போட்டு 1-2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த மசாலாவிலேயே இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கின பிறகு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த மீதமுள்ள மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி, அடுத்ததான் சின்ன கோழி குண்டு அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுருந்துருந்தேன். இப்போ இந்த புளி தண்ணியும் இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் 7-8 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த வர குக்வீத் கோமாளியில் பிரியங்கா உங்கள் செஞ்ச ஆந்திரா ஸ்டைல் குத்தி வெங்காய கூரா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபியும் மறக்காமல் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.